அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீராணம் ஏரி, அந்த ஏரியை பற்றி பார்க்கலாம் வாங்க. என்னடா சம்மந்தமே இல்லாமல் வீராணம் ஏரியை பற்றி ஒரு வீடியோ போகிறானே நினைக்காதீங்க. வீராணம் ஏரி ரீசெண்ட் டைமில் என்னோடய ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் ஒன்று காட்டு முன்னாடி வழியில் இருந்துச்சு. சரி, அந்த வழியாக போகும்போது சேர்த்துத்தோப்பு வழியாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்படியே வீராணம் ஏரி ஏரிக்கரையிலேயே ஒரு ரோடு இருக்குது, அதில் போனால் வியூஸில் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. சரி, அப்படியே வீராணம் ஏரியும் பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு தான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப பெரிய ஏரிங்க, கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்குது இந்த ட்ராவல். அதை வந்து ரொம்ப பெருசாலாம் காட்ட முடியல, ஏதோ கட் பண்ணி எனக்கு பிடிச்ச இடத்த மட்டும் வீடியோ எடுத்து அதை நான் இப்போ போடுறேன். இது வந்து மிகப்பெரிய ஒரு ஏரி. இது எந்த காலத்தில் வெட்டினாங்க, அது பழைய காலத்தில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு ஹிஸ்ட்ரி தெரியல. பட் வீரநாராயணன் ஏரிங்கிறது தான் காலப்போக்கில் வீராணம் ஏரின்னு சொல்கிறாங்க. அது நான் பிறக்கும் போதே வீராணம் ஏரி தான் கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடி எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள ஏரி பாருங்கள். இப்போ அதை வந்து நம்ம முறையாக பராமரிச்சிக்கிட்டே வராங்க. அதனால தான் ரோடெலாம் பாருங்கள் பக்காவாக போட்டு சுற்றிலும் அந்த சுவரெலாம் கட்டி தண்ணி வந்து எடுத்து வராமல், அது கீழே பார்த்திங்கன்னா இந்த ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா வரும் கிராமங்கள் நிறைய இருக்குது, விவசாயம் நிறைய நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் பாதிக்காத அளவுக்கு தடுப்பு சுவர்லாம் கட்டி தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி, இவ்வளோ பெரிய ஏரி முன்னோர்கள் வந்து ரொம்ப இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டிருப்பாங்கங்கிறது ஃபீல் பண்ண முடியுது. கடல் மாதிரி இருக்குது. 11 கிலோமீட்டர் பாருங்கள், நினச்சி பார்த்தாலே இதோடய கெப்பாசிட்டிலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு இந்த ரீசெண்ட் டைமில், இன்னுமே ஃபுல்லாகல பாருங்கள். அவ்வளோ கொள்ளளவு கொண்ட ஒரு ஏரி வீராணம் ஏரி. இது ரீசெண்ட் டைமில் படத்துலலாம் பார்த்துருப்போம், காட்டியிருப்பாங்க இல்லையா. இப்போ சமீபத்தில் வந்த படங்களில் கூட வீராணம் ஏரி பற்றி சொல்கிறாங்க, பட் அந்த இடத்துல வந்து எடுத்தாங்களான்னு தெரியல. இது வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சேத்தியாத்தோப்புட்டு நீங்கள் காட்டுமாறு குடி போனோம்னா இந்த ரோடு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வியூஸ்லாம் பார்த்துட்டே போகலாம், நல்லாயிருக்கும். அந்த ஒரு சைடு ஃபுல்லாக ஏரி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஏரி கரெக்டாக போய் முடிகிற இடத்துல காட்டுமாறு குடி அந்த லால்பேட்டைன்ற ஒரு இடத்துல போய் அந்த முடிஞ்சிடும். அதுக்கு அதனால் கொஞ்சம் தூரம் இருக்குது, பட் ரோடு அப்படியே பிரிஞ்சிடுறது. இந்த ஏரியை பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்து தண்ணி இங்கே இருந்தாங்க போயிட்டுருக்கு. வீராணம் திட்டம் போட்டு பயங்கரமாக தண்ணி போயிட்டுருக்கு. சென்னை மக்கள் சென்னை இல்லை, நிறைய இடங்களில் தண்ணி போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு இது வாழ்வாதாரமாக இருக்குல்ல, நினைச்சாலே பெருமையாக இருக்குது. தமிழர்களில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை தானே வீராணம் ஏரி. இந்த வீராணம் ஏரியை வந்து ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணலாம் பாருங்கள். கடல் மாதிரி அந்த எல்லையே இல்லாத அளவுக்கு இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய. இதோட குறுக்குவாட்டில் பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் சொல்கிறாங்க, அது அகலம். இதோட ஒரு சைடு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், இந்த அகலம் இருக்கு இல்லையா, அது வந்து 4 கிலோமீட்டரு ரொம்ப சொல்கிறாங்க. அப்ராக்ஸ் எனக்கு சரியாக தெரியல, இப்போ 4 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். இந்த சைட்லாம் பாருங்கள் விவசாயம் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு வந்து தண்ணி வந்து ஒரு வாய்க்கால் வாய்க்காலாக போட்டு தனி தனியாக கொடுக்குறாங்க, நிறைய கனெக்ஷன்லாம் இருக்குது பாருங்கள். அப்படியே கடல் தான், இதில் மீன் பிடிலாம் நடந்துகிட்ருக்கு, மீன் பிடிக்கிறாங்க, இந்த மீன்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது. நீங்கள் காட்டுமலை குடி வந்தீங்கன்னா அங்கே வந்து வாங்கி போகலாம் மீன், டேம் மீன் நிறைய. இந்த வளர்ப்புன்னு இல்லை, இதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது கடல் மாதிரி, அவ்வளோ பெரிய ஒரு ஏரி. இதோடய எண்டுக்கு வந்துட்டோம், இதாக பாருங்கள் அது முடிய போது அந்த எண்டு உங்களுக்கு தெரியுது. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற அந்த ஏரி வந்து எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டியிருக்காங்க நம்ம முன்னோர்கள்ன்றதை நம்ம ஃபீல் பண்ண முடியுது. இப்போல்லாம் வெட்டணும்னா கஷ்டம், கஷ்டம் இல்லை. இப்போது ஹைட்ராலிக் மிஷின்ஸ்லாம் நிறைய இருக்குது வெட்டலாம், பட் அந்த காலத்தில் எதுவுமே இல்லாமல் வெட்டியிருக்காங்கல்ல, உண்மையிலே பெருமையான விஷயம். வீராணம் நீர்த்தேக்கம் முடிஞ்சு போச்சுங்க. நம்ம இப்போது காட்டுமாறுகுடி வந்துட்டோம். காட்டுமாறுக்கு முன்னாடி லால்பேட்டை அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது, அதுலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டரில் நம்ம காட்டுமாறுகுடி வந்துடும். இங்கே பிடிக்கிற மீன்கள்லாம் கொண்டு வந்து அங்கே ஒரு இந்த பாருங்கள் ஒரு தளம் அமைச்சு அது உள்ள தான் எல்லாமே எக்ஸ்போர்ட்டு, இங்கே லோக்கலில் டெலிவரி பண்ணுறது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. காட்டுமாறுகுடி ஒரு நல்ல அருமையான ஒரு ஊர், சேத்தியத்தோப்பும் சரி எல்லாம் விவசாய பூமி, நல்ல அருமையான ஊர். வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஒரு பெருமையான இடம் வீராணம் ஏரி, மிஸ் பண்ணாமல் வாங்க. இப்போ நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டுக்கு காட்டுமாறு குடி வந்துட்டோம். அந்த என்கேஜ்மெண்ட் ஃபுல்லாக நம்ம போட முடியல, அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு சுத்தமாகவே இன்க்ரீஸ் ஆகலை. அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தெரில. அந்தளவுக்கு குவாலிட்டியான கேமரா நம்மள்கிட்ட இல்லை. குறையில் அது கூட காரணமாக இருக்கலாம். அப்படின்னு அதை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். அதை நாங்கள் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணுமோ பண்ணி அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் பிடிக்கிற மாதிரி வீடியோஸை நாங்கள் ரெடி பண்ணலாம். அது நீங்கள் சொல்கிறது தான் இருக்குது. இதே மாதிரி வீடியோஸ் தான் நம்மளால் பண்ண முடியும். இந்த டான்ஸிங் அதெல்லாம் நமக்கு தெரியல. இவர் தான் நம்ம நண்பர், திருமண நிச்சயதார்த்த விழா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.